हेलो फ्रेंड्स इप्पा नम्म नम्म वीट्टु माडि तोट्टत्तुल परिच्च मणत्तक्कल कीरैयिल ओरु तुवैयल चट्नी इदु अरैक्क पोरोम अदुक्कु नम्म ओरु ओरु स्पून कित्त आयिल विट्टुक्कलाम नल्लेण्णै विट्टींगन्ना रोम्बवे नल्ला इरुक्कुम अदुक्कु अप्पुरमा ना वंदु ओरु ओरु तोट्टि अलवुक्कु मणत्तक्कल कीरै अदुक्कु ना इंद अलवुक्कु उलुंदम வத்தல் காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டு கல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து லைட்டா வதக்கினா போதும் உளுந்தம் பருப்பு மட்டும் தான் கோல்டன் பிரவுன் வரணும் இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு அடுத்து இன்னும் நம்ம கீரையை வதக்கணும் இப்போ பாத்திரத்துல திரும்பவும் கொஞ்சமா எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெயில நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒரு கட்டு கீரைக்கு மேலேயே இருக்கும் वदक्कणும் அந்த அளவுக்கு வதக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலயே நீங்க வதக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையா சிம்ல வச்சு எடுத்தீங்கனாலும் இது என்ன சட்னி அப்படினே நம்மால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்குலாம் கொடுத்தோம்னா கூட நல்லாவே சாப்பிடுவாங்க இல்ல அப்படினா அந்த மணத்தக்காளி கீரையினுடைய அந்த ஒரு மணம் இருக்கும் அதுல ஒரு மாதிரி ஒரு பச்சவாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷாய் வேணும் அப்படினா நீங்க இந்த கீரையை வதக்கறதுல தான் இருக்கு आरें एंक वदंगे अब ना कुछ सीकर आगण अब ना और फाइव मिनट्स वदकटे कुछ तनिया तेली विटे अब नम्बर सीकर आनी से आना वेग वे मट अरे ना वदकटे एल अद नम्बर तनी तेली वदंगी अर पचवाड़े इंला आरे वे उपट नाम अरेचिटेट काम करें பாருங்க சூப்பராவே வந்து மணத்தக்காளி துவையல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல இட்லி தோசைக்குமே வந்து நம்ம சாம்பார் இன்னொரு சட்னியோட இத வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ரொம்பலாம் கசக்காது ரொம்ப ஒரு லைட்டா ஒரு முளுங்கறப்ப ஒரு லைட்டா ஒரு கசப்பு தன்மை இருந்தாலும் கூட புளிப்பா காரமா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து அந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண்ணே இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது கண்டிப்பா நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து இத சேர்த்துக்கோங்க அதுவும் மாடி தோட்டத்துல எந்த ஒரு மருந்தும் அடிக்காம ஆர்கானிக்கா விளைய வச்சு நம்ம சாப்பிடும்போது இதோட ருசியும் தனி அதே நேரம் இதோட மருத்துவ குணங்களுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்குங்க கண்டிப்பா இத நீங்க பயன்படுத்தி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்